வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். நம்ம அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயிற்சி 1.1 BNTA அவங்க செட் ப்ராக்கெட் ஆஃப் -2.3 -2.4 0.3 0.4 3.3 3.4 கொடுத்துருக்காங்க. ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி கேட்குறாங்க, ஏ மற்றும் பிஐ காண கேட்குறாங்க. இப்போ அவங்க கொடுக்குறது வந்து BNTAன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வசம கொஸ்டின் எழுதுவோம். நம்ம BNTA ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஆஃப் -2.3 -2.4 0.3 0.4 3.3 3.4 இந்த மாதிரி இருக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா BNTAன்னு கொடுத்துருக்காங்க, அது பி பெருக்கலையே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன பார்க்கலாம், பியாக இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் ஏவாக இருக்கும். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக இருக்கும் பியாக இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் ஏவாக இருக்கும். ஃபஸ்ட் எலிமெண்ட் பி, செகண்ட் எலிமெண்ட் ஏ. முதல் இடத்துல பி இருக்கும், ரெண்டாவது ஏ பி, முதல் இடத்துல பி இருக்கும், ரெண்டாவது ஏ இருக்கும். பி ஏ பி ஏ இருக்கும். அவங்க என்ன கிடையாது, ஏ மற்றும் பி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏன்னு தான் ஏ கொண்டு போட்டு நல்லா கவனிக்கணும். முதல் லெட்டர் ஏ கிடையாது, அவங்க கொடுக்குற என்ன தான் பிஇன்ட்டு ஏன் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் லெட்டர் தான் என்ன இருக்கும், ஏன்னா செகண்ட் லெட்டர் தான் ஏ இருக்கும், கரெக்டாக சூஸ் பண்ணிடுவோம். இந்த லெட்டர் ஏ கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா, 3 கம்மா போட்டுக்கிறேன். இந்த லெட்டரில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்களா, 4 கம்மா போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா, 3 போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்களா, 4 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்களா, 3 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்களா, 4 போட்டுக்கிட்டேன். இப்போ ஏலியாச்சு. பட் அந்த செட்டிலால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கன விதிப்படி வந்த நம்பரே ரிப்பீட்டாக வரக்கூடாதுன்ற. இப்போ இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இந்த 3 சேர்த்து நான் 1 3 எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. இந்த 3 சேர்த்து 1 எடுத்துக்கிறேன். இப்போ ஏவோட வேலை என்னது, 3.4. இப்போ அடுத்த நம்ம பிக்கு நினைக்க போகிறோம். நம்ம இப்போ பி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் எனக்கு பியில் என்ன இருக்குது, -2 இருக்கா, -2. ஃபஸ்ட் லெட்டர் பியில் என்ன இருக்குது, -2 இருக்கா, -2. ஃபஸ்ட் லெட்டர் பியில் என்ன இருக்குது, 0 இருக்கா, 0. ஃபஸ்ட் லெட்டர் பியில் என்ன இருக்குது, 0 இருக்கா, 0. ஃபஸ்ட் பியில் என்ன இருக்குது, 3 இருக்கா, 3. இங்கே பியில் என்ன இருக்குது, 3. இப்போ பார்த்தீங்கன்னா பி இருக்கா, இனியும் அதே மாதிரி தான். நம்ம செட்டிலாக பொறுத்து வந்த மாதிரி திரும்பி வரக்கூடாது. இப்போ -2 இருக்குது, இங்கே ஒரு -2 இருக்குது, அவ்வளோதான். 2 -2 சேர்த்து 1 -2 எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 2 0 சேர்த்து நான் 1 0 எடுத்துக்கிடுவேன். இப்போ இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3, 2 3 சேர்த்து என்ன ஒரு 3 எடுத்துக்கிடுவேன். இப்போ பியோட வேணுனது நமக்கு -2 0 3. ஆ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.